வணக்கம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களே, மனித வாழ்க்கையில் துடைப்பம் செருப்பு, செருப்பு ஷூ, இது எல்லாமே ஒரு ஒரு அம்சம் பொருத்தியது. துடைப்பம் மகாலட்சுமி அம்சம், செருப்பு ஷூ சனி பகவானுக்கு உகந்தது. ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் அந்த வாசப்படியில் குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வம் தான் மெட்டல் டிடெக்டர், யார் வந்தாலும் அவங்கள ஸ்கேன் பண்ணுறது அதுதான். நம்முடைய இல்லத்தரசிகள் காலையில் அது சின்ன வாசப்படியாக இருந்தாலும் பெரிய வாசப்படியாக இருந்தாலும் பெருக்கணும், தனி தெளிச்சணும், கோலம் போட்டு அந்த தலை வாசலில் தொடப்பத்தை கொஞ்ச நேரமாவது வச்சிருப்பாங்க. ஏன்னா பெருக்கி தனி தெளிச்சு கோலம் போடுறதுக்கு ஒரே விஷயமா எடுத்து போயிடலாம் வீடுகளை பொருள் சொல்லு, செய்யவே கூடாது. அந்த தலைவாசலில் தொடப்பத்தை சாய்ச்சி வைக்கிறதோ அந்த தலைவாசல தொடப்பம் படுவதோ வீட்டுக்கு நல்லது அல்ல. அதே மாதிரி தொடப்பத்துக்கு பக்கத்துல செருப்பு ஓடுறது, ஷூ ஓடுறது. இந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. ஒரு இண்டிவிஜுவல் அபார்ட்மெண்ட் வீடுல இருந்த அந்த கடைபிடித்த அந்த தெய்வீக விஷயங்கள் எல்லாம் எப்படியோ ஆகிப்போச்சு. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் முன்னோர்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டை விரும்பவே மாட்டாங்க. தரையே நமக்கு சொந்தம் இல்லை, சோறு சந்தை இல்லை, அப்போ நம்ம எப்படி அதை வாங்குறதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ கால சூழ்நிலைகள், அந்த பொருளாதார சூழ்நிலைகள் இப்பெல்லாம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிப்போச்சு. அந்த தொடக்கத்தின் பக்கத்தில் செருப்போ ஷூவோ வைக்கக்கூடாது. நிலை வாசப்படியில் அந்த தொடக்கத்தை வைக்கக்கூடாது. பெருக்கி முடிச்சிட்டோம், வேலை முடிஞ்சு போச்சா தொடக்கத்தை உள்ள வச்சிடும், இந்த வாசப்படிக்கு பக்கம் சாய்க்கக்கூடாது. அதே மாதிரி அந்த வாசப்படிக்கு முன்னாடி நிறைய செருப்புகள் வரும், அது நல்ல ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு கெட்ட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவனமாக அந்த செருப்பை போய் வேகமாக போய் நில வாசப்படிக்கு முன்னாடி செருப்பை நம்ம வைக்கக்கூடாதுக்காக தர தர தரம் அந்த காலில் தள்ளக்கூடாது. அது பார்க்கறவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். யாராக இருந்தாலும் அவங்கவுங்க செருப்பு அவங்கவுங்களுக்கு புது செருப்பு புனிதமான செருப்பாக இருக்கும், அதை கையில் எடுத்து ஒரு வரிசை கிரமமாக வாசப்படி பக்கம் இல்லாமல் தள்ளி வச்சு அப்புறம் இங்கே கை கழிக்கும், அவங்க கர்மம் அதனால் கழிக்கும். இந்த தொடப்பமும் இந்த செருப்பும் மிக 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 முக்கியம். நாம் சில மனிதர்களுக்கு கூட அந்த வாசப்படியே இடம் கொடுப்போம், செருப்பு விடுற இடத்துலையே இவனுக்கு இதான் இடம். சில பேரை அந்த உள்ளுக்குள்ள ஐஷியம் போய் நம்ம எல்லா ரூமையும் சுற்றி காட்டும். அந்த வரக்கூடிய இன்னல்கள், அந்த சமிக்கைகள், இறைவன் குலதெய்வம் நமக்கு நன்றாக வேலை செய்யும். இந்த முறையை நீங்கள் கடைபிடித்து வந்தால் உங்கள் வீட்டிலே தங்கு தடையின்றி பணம் வரும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நகைச்சுவை பொங்கும். புரியுதா? குழந்தைகள் நமக்கு மனம் பிடித்தவாறு நடந்து கொள்வார்கள். நம்முடைய கணவர்மார்கள் மனைவிமார்கள் ஒரு இணக்கமாக இருப்பார்கள். அதாவது ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல் உங்கள் இல்லத்தில் மிக சிறப்பாக நடக்கும். நன்றி. நமச்சிவாய வாழ்க.